இந்த நாளின் தியானத்திற்காக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிற வேத பகுதி 1 ராஜாக்களின் புத்தகம் 8:15. அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய வாக்கினால் என் தகப்பனாகிய தாவீதுக்கு சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். ஹலலூயா. நீங்கள் வசனத்தை நன்றாய் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த வார்த்தை உங்களுக்காக ஆண்டவர் கொடுத்த வார்த்தையாகவே, ஒரு வரியை கூட நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா யூ வில் லூஸ் காட்ஸ் பிளஸ்ஸிங்ஸ். ஆகவே உங்கள் சிந்த முழுசும் வசனத்தின் மேல் இருக்க வேண்டும் என்று அன்பாய் கேட்கிறேன். சாலமோன் அவன் ஒரு வாலிபனாக இருந்தான், ஒரு இளைஞனாக இருந்தான். அந்த இளைஞனுக்குள் பல விருப்பங்கள் இருந்தது. அதில் மிக சிறந்த ஒரு விருப்பம், தன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற ஒரு விருப்பம். ஒரு இளைஞன் வாலிபன் தேவனுக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற விருப்பம் எப்படி வந்தது என்பது எனக்கு இன்றும் ஆச்சரியமாக இருக்கிறது. நம்முடைய இளைஞர்களை பார்த்து உனக்கு என்ன விருப்பம் என்று கேட்டால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விருப்பத்தை சொல்லுவார்கள். எனக்கு அது விருப்பம், எனக்கு இது விருப்பம் என்று. ஒரு வாலிபனை பார்த்து ஒரு நாள் கேட்டேன், வாலிப மகனே, உன் வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்னு. அவன் சொன்னான், நான் இப்போ இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கிறேன், பண்ணி முடித்த உடனே யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கு நான் போக வேண்டும், ஒரு நல்ல அழகான பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்றான். அதன் பிறகு உன் நோக்கம் என்ன? ஒரு நல்ல வீடு வாங்க வேண்டும் ஆண்டி, அப்புறம் ஒரு நல்ல கார் வாங்கணும், அப்புறம் யூஎஸ்ல செட்டில் ஆகி நல்ல லைஃபை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். அவனுடைய பெற்றோர் பக்தி உள்ள பெற்றோர். என் உள்ளமெல்லாம் உடைந்து போயிட்டு, மகனே இதுதான் உனக்கு வாழ்க்கையில் லக்கா, இதுதான் உனக்கு வாழ்க்கை லட்சியமா, இதுதான் நோக்கமா, இயேசுக்கென்று உனக்கு ஆசை எதுவும் இல்லையா என்று கேட்டேன். அவனுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. என் அன்பு வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கும் சரி, இங்கு இருக்கிற மற்ற பெற்றோருக்கும் சரி, உங்கள் இருதயத்திலே ஆண்டவர் மேல் ஒரு ஆசை இருக்க வேண்டும், ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருக்க வேண்டும். இவன் ஒரு ராஜகுமாரன், இவன் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்றால் எப்படி வேண்டுமானாலும் அனுபவித்திருக்கலாம். அவனுடைய தகப்பனார் ஏராளமான வெள்ளி பொன்னை அவனுக்கு சேர்த்து வைத்து சென்றிருந்தார். ஆனால் அந்த தகப்பன் மறிக்கு முன்பாக அவனை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு மிக விசேஷமான ஒரு ஆலோசனை சொன்னார். அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகின்றேன். 1 புத்தகம் 28 வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 9 நாம் வாசிக்கலாம். 9:10. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களெல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். இப்போதும் எச்சரிக்கையாயிரு. பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னார். தாவீது பல யுத்தங்களை நடத்தினவர், ஏராளமான ஜெயங்களை பெற்றவர், ஏராளமாய் பொன்னையும் வெள்ளியையும் சேர்த்து வைத்தவர். ஆனால் தன் அந்திய காலத்தில் சாலமோனை அழைத்து சொன்ன வார்த்தை, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவாகிய தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. ஏன் தெரியுமா? என் இளவயதிலிருந்து நான் என் ஆண்டவரை சேவித்தேன், என் இளவயதிலிருந்து என் ஆண்டவரை நேசித்தேன். ராக்காலங்களில் பகற்காலங்களில் அவரை நான் பாடி துதித்தேன். நான் ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கும் பொழுதே நான் ஆண்டவரை துதிப்பது தான் என்னுடைய வழக்கமாக இருந்தது. நான் அரசனான பிறகு கூட என் தேவனை மறக்கவில்லை. அப்பா, நீ என் ஸ்தானத்தில் ராஜாவாக இருக்கிறாய். உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி தருகிறேன். நீ உன் பிதாவாகிய தேவனை அறிந்து உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் நீ ஆண்டவரை சேவி. அதுதான் உனக்கு ரகசியம். 40 நான் ராஜாவாக இருந்தேன். எத்தனையோ பேர் என்னை கொலை செய்ய நினைத்தும் என்னை ஆண்டவர் அவர் கைகளில் என்ன செய்யவில்லை, விடவில்லை. நான் தேவனை சேவித்ததினால் அவருடைய உண்மையும் கிருபையும் என்னோடு இருந்தது. அவர் என்னை பாதுகாத்தார். இதுதான் ரகசியம் சாலமோனே. நீயும் தேவனை சேவிக்க வேண்டும் என்று சொன்னார். அத்தோடு கூட ஆண்டவர் உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் என்பதையும் தாவீது சொல்லிக் கொடுத்தார். என்ன சொன்னார்? 10 இப்போதும் எச்சரிக்கையாயிரு. பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொல்லுகிறார். ஒரு தகப்ப
தகப்பன் தன் பிள்ளைக்கு தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். என்னுடைய பெற்றோர், நான் ரட்சிக்கப்படும் பொழுது ஆவிக்குரிய பெற்றோராய் இல்லை, ரட்சிக்கப்படவே இல்லை. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட அன்று ஆண்டவர் சொன்னார், நீ என் ஊழியத்தை செய்வாய் என்று. ஊழியன்னா என்னன்னே தெரியாது, பைபிளில் எத்தனை புக் இருக்குன்னு தெரியாது, தாவீதை பற்றி சரித்திரம் தெரியாது, மோசே எப்படிப்பட்டவர் தெரியாது, யோசபாத் யார் தெரியாது, சேக்கியா ராஜா யார் தெரியாது, மரியாள் எத்தனை பேர் பைபிளில் இருக்கிறாங்கன்னு தெரியாது, மார்த்தாள் யாருன்னு தெரியாது, யோவான் யாருன்னு தெரியாது, யோவான் ஸ்நானன் யாருன்னு தெரியாது. இப்படிப்பட்ட என்கிட்ட கடவுள் சொன்ன முதல் வார்த்தை, என் ரட்சகர் சொன்ன வார்த்தை, நீ ஊழியத்தை செய்வாய். God has a beautiful plan about your life. உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார், அதை சொல்லதான் என்ன அனுப்பினார். ஹல்லேலூயா. அந்த திட்டம் இப்போ உண்டானதல்ல, நீங்கள் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே, உலக தோற்றத்திற்கு முன்னதாக தேவன் திட்டம் பண்ணின திட்டம். உலகத்தில் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் திட்டம் நிறைவேறவே இல்லை. கல்லறைக்கு போகும்போது தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றாம தான் அநேகர் கல்லறைக்குள்ளே போகிறாங்க என்பதை வருத்தத்தோடு நான் சொல்லுகின்றேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் மேன்மையாய் வாழ்வது நல்லது, அது கர்த்தர் ஈவாய் எல்லாருக்கும் கொடுக்கிறார். ஆனால் இயேசுவுக்காய் சாதிப்பது தான் உண்மையான வாழ்க்கை. ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், ஒரு ஆலயத்தை கட்ட தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். பின்பாக வாசித்தால், நான் ஏராளமாக பொன் வெள்ளியை சவதரித்து வைத்திருக்கிறேன், உனக்கு உதவி செய்வதற்கு ஆட்களுக்கும் குறைவில்லை அப்பா, நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொல்லுகிறார். காலங்கள் மாறுகிறது, தாவீது மறிக்கிறார். தாவீதுக்கு பிறகு சாலமோன் ராஜாவாக அமருகிறார். அவருடைய ஆட்சி உயர்கிறது, தேவன் சமாதானமுள்ள ஆட்சியை கொடுத்தார். ஏனெனில் ஆண்டவர் அதை வாக்கு பண்ணினார். எல்லாம் மேலான நிலைமையில் இருக்கும் பொழுது சாலமோன் சொல்லுகிறார், என் ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று. ஈராம் என்ற ராஜா அவனுக்கு உதவி செய்கிறார். எல்லா உதவிகளும் வந்து ஆலயம் கட்டப்படுகிறது. பிரதிஷ்டையின் போது அவர் சொன்ன வார்த்தை தான், தேவனே என் தகப்பனுக்கு உம்முடைய வாக்கினால் சொன்னதை உம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினீர். ஒரு நல்ல பாட்டு கூட அப்படி உண்டுல, உங்க வார்த்தையினால சொன்னதை நீங்க கரத்தினால் நிறைவேற்று. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த 22வது ஆண்டிலே இந்த திருச்சபைக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் தேவன் உங்களுக்கு எதை வாக்கினால் சொன்னாரோ அதை கரத்தினால் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை உடனடியாய் நடைபெறவில்லை என்று நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க, 8:15 வசனம். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். நிறைவேற்றினார். அதுக்கு முந்தின வசனத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, சாலமோன் சொல்லுவார், இந்த நாளில் இருக்கிறபடி என்னை என் தகப்பன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினீர். அப்படின்னா ஆண்டவர் ஒரு நாளை குறிச்சிருக்கிறார், அந்த நாளிலே ஆண்டவர் சொன்னது நிறைவேறும். சொல்லுங்க, வாக்கினால் சொன்னதை, சத்தமா சொல்லுங்க, வாக்கினால் சொன்னதை என் தேவன் தம் கரத்தினால் நிறைவேற்றுவார். இந்த வருஷத்துக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்தார் உங்களுக்கு? ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட வாக்கு தத்தமும் கொடுத்திருக்கிறார். வாழ்க்கைக்குன்னு சில வாக்கு தத்தம் கொடுப்பார், ஒவ்வொரு ஆண்டுக்குன்னு சில வாக்கு தத்தம் கொடுப்பார், ஒவ்வொரு மாதத்துக்குன்னு சில வாக்கு தத்தம் கொடுப்பார். எப்படி கொடுத்தாலும் சொல்லுங்க, வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். அவர் நிறைவேற்றுகிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும். ஒரு மிக முக்கியமான 4 இடங்களிலே ஆண்டவர் எப்படி வார்த்தையினால் சொன்னதை கரங்களில் நிறைவேற்றினார் என்பதை இன்றைக்கு உங்களுக்கு வேதத்திலிருந்து எடுத்து சொல்லி உங்களுக்காக விசேஷமாய் ஜபம் செய்ய விரும்புகின்றேன். முதலாவது, இங்கு சாலமோன் சொல்லுகிறாரே, என் தகப்பனுக்கு நீர் வார்த்தையினால் சொன்னீர் என்று. எங்க சொன்னாரு அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? என்னோடு கூட 2 சாமுவேலின் புத்தகம், 2 சாமுவேல் 7வது அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 11வது வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிக்கலாமா? உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாரம் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். உன் நாட்கள் நிறைவேறி
நீ உன் பிதாக்களோட நிதிரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்பப்பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் என் நாமத்துக்கென்று ஆண்டவர் என்ன சொல்றாரு? ரெண்டு சாமுவேல்ல சொல்றாரு, தாவீது உன் நாட்களுக்கு பிறகு உன் கர்ப்பப்பிறப்பு ஒருவனை எழும்ப பண்ணுவேன், அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். ஹாலலூயா. ஆண்டவர் உங்களை மட்டும் குறித்து திட்டம் வச்சிருக்கிறவர் அல்ல, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் சந்ததியை குறித்து, உங்கள் சந்ததியின் சந்ததியை குறித்தும் திட்டங்கள் வச்சிருக்கிறார். அதனால தான் ஜெபம் பண்ணும்பொழுது உங்களுக்கு மட்டும் ஜெபிக்கக்கூடாது, உங்களுக்கு பின்னாடி வர த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அதற்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும். அடுத்த தலைமுறை, உங்கள் பிள்ளைங்க, உங்கள் கர்ப்பத்தின் பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள், நீங்கள் பெற்றெடுத்த ஆவிக்குரிய பிள்ளைகள் எல்லாருக்கும் நிறைவேற்றினார். இரண்டாவதாக வேதத்தில் வாக்குத்தத்தம் நிறைவேறுச்சு அப்படின்னாலே நம்ம மைண்டுக்கு வருகிற ஒரு நபர் நம்முடைய முற்பிதா விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருவார். ஆதியாகமத்தின் புத்தகம் 15:5 வாசிங்க. ஆதியாகமம் 15:5. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த பொழுது, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த வேத பகுதி ஆதியாகமம் 12:1-3, எனக்கு மிகவும் பிடித்த கேரக்டரில் ஒரு கேரக்டர் ஆபிரகாம். சரியா, ஆபிரகாம் அழைச்சி சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை என்ன செய்வேன், பெருமைப்படுத்துவேன், நீ எப்படி இருப்ப, ஆசீர்வாதமாக இருப்பாய், உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யும், ஆசீர்வதிக்கப்படும், உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை நான் என்ன செய்வேன், தருவேன். என்ன சொன்னார், ஒன்னா ஆசீர்வதிப்பேன் நம்பர் 1, உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் நம்பர் 2, தேசத்தை தருவேன். மேபி அதை டிவைட் பண்ணி 7-8 ஆசீர்வாதம் நம்ம சொல்லிக்கலாம், பட் மெயினா உன்னை ஆசீர்வச்சு உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் சந்ததியெல்லாம் ஆசீர்வதிப்பேன், உனக்கு தேசத்தை கொடுப்பேன். இது வாக்குத்தத்தம். ஆனால் ஆண்டுகள் ஓடுகிறது ஓடுகிறது ஓடுகிறது, வாக்குத்தத்தை என்ன செய்யலை, நிறைவேறவே இல்லை. அப்படியே வேதத்தில் என்னோடு கூட யாத்திராகமத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்புங்கள். தேவன் வாக்கு பண்ணினார், ஆபிரகாம் அந்த வாக்குத்தத்தை விசுவாசித்து பரதேசி போல அலைகிறார். ஜனங்கள் பெருகுகிறார்கள், பழுகுகிறார்கள், இப்பொழுது எகிப்திலே அடிமையாக இருக்கிறார்கள். நீங்கள் கேட்கலாம், ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணார்ல, கொண்டு போய் நேராக சேர்த்துற வேண்டிதானே அப்படின்னு. சில வேளைகளில் தேவனுடைய திட்டங்கள் நமக்கு தெரியாது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்குது. 40 வருஷம் அனாந்தரத்தில் நடத்துகிற தேவன், அதுக்கு முன்னாடி எகிப்தில் அடிமைகளாக இருக்கிறாங்க, அவங்க நிலைமை என்ன? 2:3 வாசிங்க. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தில் சொல்லுங்க, வாக்குத்தத்தம் என்னது, ஒன்ன ஆசீர்வதிப்பே உன் சந்ததி ஆசீர்வதிப்பே. ஆனா சந்ததி நிலைமை இப்ப எப்படி இருக்குது சொல்லுங்க, பைபிளை கவனிக்கிறீங்களா, கொஞ்சம் என்ன பார்த்து சொல்லுங்க, சந்ததியுடைய நிலைமை எப்படி இருக்குது? இன்னைக்கு இந்த சபையில கூட அப்படிதான்,
சபை மட்டும் இல்லை முழு உலகத்தில் உள்ள கிறிஸ்தவ சமுதாயத்தில் பக்தியுள்ள பெற்றோர் ஆண்டவற்றந்து வாக்குத்தத்தை வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் பிள்ளைங்கள்லாம் எங்கே தெரியுமா இருக்கிறாங்க? அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. உங்களை போல் உங்கள் பிள்ளைங்க தேவனை சேவிக்கலை, உங்களை போல் உங்கள் பிள்ளைங்க வைராக்கியமாக இல்லை, உங்களை போல் உங்கள் சந்ததி ஆண்டவருக்கு ஏற்ற சந்ததியாக இல்லை, அடிமைத்தனம். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? சந்ததியை ஆசீர்வதிப்பேன். அப்போ அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது ஆண்டவரை நோக்கி முறையிட்டாங்க. அடுத்த வசனம் வாசிங்க. தேவன் அவர்கள் பெருமூச்சை சொல்லுங்க, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும்னா பெருமூச்சின் ஜபங்கள் ஏறெடுக்கப்பட வேண்டும். இந்த 22வது ஆண்டில் இந்த சபைக்கு தேவன் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆலோசனை என்ன தெரியுமா? இங்கே இருக்கிற தாய்மார்களுக்கு பெண்களுக்கு தேவன் என்ன சொல்கிறார் தெரியுமா? பெருமூச்சு விட்டு உன் சந்ததியின் விடுதலைக்காக நீ ஜெபம் பண்ணணும். பெருமூச்சு விட்டு இந்த தேசத்தின் விடுதலைக்காக நீ ஜெபிக்கணும். பெருமூச்சு விட்டு உன் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக நீ ஜெபிக்கணும். ஆண்டவர் அவர்கள் பெருமூச்சை கேட்டு அப்புறம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர். எப்போ நினைவு கூறுவார் தெரியுமா? நீங்கள் அடிமைத்தனத்தில் சும்மா இருந்தீங்கன்னா நினைவு கூற மாட்டார். அடிமைத்தனத்திலேருந்து ஆதங்கமான ஜபங்கள் எழும்படும். நீங்கள் எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக கண்ணீரோடு பாரத்தோடு உபவாசத்தோடு ஜெபிக்கிறீங்க எனக்கு தெரியல. இன்னைக்கு சொல்கிறேன், நீங்களும் நானும் சும்மா இருந்தால் கர்த்தரிட்ட ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்கணும். இந்த தேசம் போகிற நிலைமை வித்தியாசம். மறைமுகமாய் அன்றைக்கு எப்படி மோசே பிறந்த நாட்களில் தலைவனாகிய மோசையை கொலை செய்ய திட்டம் தீட்டப்பட்டதோ, இயேசு பிறந்த பொழுது எப்படி ஏரோது இயேசுவை கொலை செய்ய திட்டம் பண்ணாரோ, அது மாதிரி சத்ருவாகிய பிசாசு தேவ ஜனத்தை அழிக்கிறதுக்கு திட்டம் பண்ணுற அந்த நாட்களில் நீங்களும் நானும் எழும்பி நின்று இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலை செஞ்சே ஆகணும்னு ஜெபிக்கலைன்னா ஒரு நாள் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுது, வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கு ஜனங்கள் பெருமூச்சு விட்டு ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவர் வார்த்தையை நிறைவேற்றினாரா? அப்படின்னா நிறைவேற்றினார். உபாகமத்தின் புத்தகம் 1:10 வசனத்தை வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார், இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை என்ன பண்ணினார்? ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார்? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். நெகேமியா ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது சொல்லுவார், தேவன் நம்மை நட்சத்திரங்களை போல பெருக பண்ணினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார், பெருக செய்வேன்னு பெருக பண்ணினார். உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னார்ல, யோசிச்சு பார்த்தேன் எப்படி ஆண்டவரே அவர் பேரை பெருமைப்படுத்தினீங்கன்னா, என்னோடு கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 உங்கள் வேதத்தை திருப்பி முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. பொதுவா இந்த மாதிரி வம்ச அட்டவணையெல்லாம் நம்ம தான் படிக்கிறதே கிடையாது. யார் யாரை பெற்றா எனக்கு என்ன? ஆண்டவரே அதெல்லாம் வேண்டாம். ஆறுதெல்லாம் என்ன பேசுறீங்க சொல்லுங்கப்பா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் எங்க இருக்கு உடனே அண்டர்லைன் பண்ணி அதைத்தான் 10 படிப்போம். இங்க பைபிள் சொல்லுது, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இந்த வசனம் என்ன சொல்லுது? இயேசு ஆபிரகாமுக்கு பிள்ளை அப்படின்னு சொல்லுது. ஐயோ, இதை விட பெருமை என்னங்க வேணும்? இதை விட சொத்து என்ன வேணும்? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு. இயேசு பேர் கடைசியில் இருக்கு வம்ச அட்டவணையில், அப்படிதானே இருக்குது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 இயேசுவை பத்தி எங்க சொல்லியிருக்குது வாசிங்க, 16. யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, முதல் பேர் ஆபிரகாம், கடைசி பேர் இயேசு. பைபிள் சொல்லுது ஆபிரகாமின் பிள்ளை இயேசு அப்படின்னு. உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னார் பாருங்க. பரலோகத்தில் போய் பிதா கூட சொல்லாரு, ஆபிரகாமே இதோ பாரு உன் குமாரன். ஐயோ, இவர் என்னுடைய குமாரனா? அவரால் நம்பவே முடியாது. உங்களுக்கு நிறைய சர்ப்ரைசஸ் ஹெவனில் இருக்குது தெரியுமா? இங்கே உலகத்தில் தான் வாழ்க்கை ஏதோ சலிப்பா அப்படிலாம் போயிட்டுருக்கு, ஆனால் இங்கேயும் கர்த்தர் சர்ப்ரைசஸை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த புஸ்தகங்களை பல ராத்திரி பல இரவுகள் பல பகல்கள் என்னோடும் என்னுடைய ஊழியத்தில் இருக்கிற ஒரு அருமையான மகள் ரெண்டு பேருமா சேர்ந்து செய்வோம். உங்கள் சிந்தையில் விடுதலை
தந்தைக்கான விசுவாச அறிக்கை. இந்த புஸ்தகத்தை குறித்து நேற்று ஒரு சாட்சி சொன்னாங்க. ஒரு இந்து கல்லூரியில் ப்ரொஃபஸராக இருக்கிற பிராமின் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு சகோதரி, வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமானனால பயங்கர டிப்ரெஷனுக்குள்ளே போய் வாழ்க்கையே முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சாங்களாம். அவங்க இன்றைக்கி சூசைட் பண்ணணும்னு நினச்ச அன்னைக்கு யாரோ இந்த புக்கை அவங்க கையில் கொடுத்துருக்குறாங்க, ஸ்மால் புக்லெட். இவங்க இதை படித்தப்போ, படிச்சுட்டே இருக்கிறாங்களா வைக்க முடியல, படித்து முடிக்கும்போது இந்த 200 ஃபெய்த் கன்ஃபஷன் சொல்லி முடிக்கும்போது சூசைட் பண்ணணுங்கிற அந்த டெண்டன்ஸ்லேருந்து டோட்டலாக கத்துற விடுதலை செஞ்சார். ஹல்லேலூயா. எங்கள் அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணி, நான் இப்படி தற்கொலை செய்யணும்னு நினச்சேன், இந்த புக்கு என் கையில் கிடச்சது, ஆண்டவர் என்னையே தற்கொலையிலேருந்து காப்பாற்றினார் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி இவ்வளோ நாட்கள் கஷ்டப்பட்டு செஞ்சோமே, இவ்வளோ நாட்கள் பிரயாசப்படுறமே, இதுக்கு என்ன பலன் அப்படின்னு நான் யோசித்தப்போ, நேற்று கேட்ட சாட்சியை இருதயத்தையே பரவசப்படுத்துச்சு. ஹல்லேலூயா. நீங்கள் வாக்கு தத்தம் நிறைவேறுது உடனே நிறைவேறும்னு நினைக்காதீங்க. இட் வில் டேக் டைம். இந்த பூமியிலேயும் உங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது, ஹெவன்லேயும் சர்ப்ரைசஸ் இருக்குது. ஹல்லேலூயா. ஒன்றை ஆசீர்வதிப்பேன்னாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னாரு, உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னார். இந்த சந்ததி, இந்த லிஸ்ட்ல வர்ற கடைசி சந்ததி யாரு யாரு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இன்னைக்கு நீங்க நான் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். சொன்ன வார்த்தை நிறைவேறுது. என்ன சொன்னாரு? உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு நீங்க யாரால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க? ஆபிரகாமின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குல்ல, எப்படிப்பா நீங்க சொன்னதை நிறைவேற்றுங்க. இன்னைக்கு அவர் பரலோகத்திலிருந்து ஒருவேளை பூமியை பார்த்தாருன்னா, எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்படும் போது என் குமாரனாகிய இயேசுவால உலகமே ஆசீர்வதிக்கப்படுது பிதாவே அப்படின்னு ஆண்டவருக்கு, பிதாவுக்கு நன்றி சொல்லுவார். ஹல்லேலூயா. வேதம் ருசிகரமான ஒரு புஸ்தகம். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. நம்ம வாழ்க்கையில் பலத்தை கிரியேட் செய்யக்கூடாது. ஐ பிலீவ் மை காட்ஸ் வேர்ட். என் தேவனுடைய வார்த்தை நான் ஆழமாக விசுவாசிக்கிறேன். அது தாமதமானாலும் நடக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. முதலாவது சொன்னார் தாவீதுக்கு சொன்னதை, வாக்கினால் சொன்னதை அவருடைய குமாரனாகிய சாலமோனுக்கு நிறைவேற்றார். ரெண்டாவது, ஆபிரகாமுக்கு வாக்கினால் சொன்னதை அவர் சந்ததிக்கெல்லாம் நிறைவேற்றார். ஆபிரகாமுடைய மூணாவது பிளஸ்ஸிங், உனக்கு என்ன தருவேன்னாரு? தேசத்தை தருவேன்னார். என்னோடு கூட யோசுவாவின் புத்தகம் 18:1 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள், தேசம் அவர்கள் வசமாயிற்று. இந்த வசனம்லாம் நம்ம படிக்க மாட்டோம், நமக்கு இதெல்லாம் புரியவே புரிய. என்ன தேசம் அவங்க வசமானா எனக்கு என்ன? இது வந்து வாக்கு தத்தத்தின் நிறைவேறு. சொல்லுங்க, தேசம் அவர்கள் வசமாயிற்று. தேசம் முழுசுமே அவங்களுக்கு சொந்தமாயிட்டு. ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்திட்டாங்க. எப்ப சொன்னாரு? ஆபிரகாமுக்கு சொன்னார், தேசத்தின் நீளம் அகலம் எவ்வளவோ அவ்வளவு நீ நடந்து திரி, நீ பார்க்கிற பூமி முழுசும் உனக்கு தருவேன். பிராமிஸ் அங்க நிறைவேறது யோசுவாவுடைய புஸ்தகத்தில். ஆண்டவர் ஆண்டுகள் ஆனாலும் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. வருஷங்கள் ஓடினாலும் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். உங்க வாழ்க்கையில என்ன சொன்னார்? இந்த வருஷம் துவங்கும் போது என்ன சொன்னார்? உங்க பர்த்டே அன்னைக்கு என்ன சொன்னார்? உங்க எதிர்காலத்தை குறித்து என்ன சொன்னார்? உங்க பிள்ளைங்களை குறித்து என்ன சொன்னார்? உங்க ஊழியத்தை குறித்து என்ன சொன்னார்? வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் உண்மை உள்ளவர். பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனு புத்திரனும் அல்ல. வேளை உங்கள் பிள்ளைக்கு சர்ச்சு முடிஞ்சிட்டு நான் போகும்போது உனக்கு இது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வீட்டுக்கு போகும்போது சும்மா போவீங்களா? நீங்கள் போனால் உங்கள் பிள்ளை சும்மா தான் விடுமா உங்களை? அம்மா நீங்கள் வாங்கிட்டு வர, நீங்கள் போயிட்டு வரணும் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க? சொல்லுங்க, போயிட்டு நீங்கள் வாங்கிட்டு தான் வரணும். ஒரு நாள் என் பையன் ஒரு சின்ன ஃபேஸ் வாஷ் எடுத்து கையில் கொடுத்துட்டு, அம்மா இது காலி ஆயிட்டு, நீங்கள் எனக்கு போகும்போது வாங்கிட்டு வரணும் அப்படின்னா, நான் சொன்னேன் நீயே போய் வாங்கிக்கலாம், எனக்கு பரிச்சை இருக்குது, நான் படிக்கணும், நீங்கள் தான் வாங்கிட்டு வரணும். சரி, போயிட்டு மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது டோட்டலாக மறந்துட்டேன். திடீர்னு மைண்டில் வருது, வாங்கிட்டு வரணும்னு சொன்னானே, வாங்கிட்டு போகலன்னா என்ன சொல்லுவா? சொன்னீங்கல்ல, ஏன் செய்யலைன்னு கேட்பால்ல. அதுக்காகவே காரை நிறுத்திட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் அதை அவனுக்கு வாங்கி கொண்டு போய் கொடுத்தேன். அப்போ நானே யோசிக்கிறேன், ஒரு பொல்லாத மனுஷியாகிய நானே என் பையனுக்கு சொன்ன வார்த்தையை என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்? நிறைவேற்றணும்னு. அப்போ என் தேவன் எனக்கு எவ்வளோ செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. அந்த அந்த சின்ன
ஆக்ட், அந்த செயல் என் ஃபெய்த்தை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுச்சு. தந்துதான் ஆகணும்னு கேட்டால் அவர் என்ன செய்வார், தந்துதான் ஆவார். சொன்னீங்கல்ல, அவர் சொல்லாத ஒன்றை கேட்கக்கூடாது. கொஞ்சம் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. சில எதையாவது கற்பனை பண்ணி, ஆண்டவரே எனக்கு ஹேண்ட்ஸமாக வேணும் ஆண்டவரே, மாப்பிள்ள அவர் அப்படி இருக்கணும் ஆண்டவரே, இப்படி இருக்கணும், எம்சிஏ படிச்சிருக்கணும் ஆண்டவரே, அவருக்கு அது தெரியணும் ஆண்டவரே, இது லிஸ்ட் இவங்களே போட்டுருவாங்க. போட்டுட்டு இப்படி ஆள் வரணும்னு வருஷக்கணக்காக காத்திருப்பாங்க, அந்த ஆள் வரவே மாட்டார். நான் சொல்கிறேன், உங்கள் அப்பா உனக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்கிறாருமா, அந்த ப்ளூ பிரிண்ட்டில் ஃபஸ்ட்டு நீ போட வேண்டியது ரட்சிக்கப்பட்ட மகனாக இருக்கணும் ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட மகளாக இருக்கணும் ஆண்டவரே, நம்பர் டூ என்னை விட உங்களை நேசிக்கணும் ஆண்டவரே, நம்பர் த்ரீ எப்படியாவது ஊழிய மேலே தாகமுடைய மகனாக இருக்கும், அதுக்கு கீழே போடு, ஹேண்ட்ஸமாக வேணும், ஹைட்டாக வேணும், அப்படி வேணும், அந்த மூணை விட்டுட்டு மீதி எல்லாம் லிஸ்ட்டு போட்டால் நடக்காது. வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட. நான் என்ன சொல்ல வரேன், அப்பா ப்ராமிஸ் பண்ணதாக நிறைவேற்றுவார், நீ கற்பனை பண்ணதெல்லாம் நிறைவேற்ற மாட்டார். அவர் ப்ராமிஸ் பண்ணதை கையில் வாங்கிட்டு நீங்கள் நினைக்காதீங்க ப்ராமிஸ்னால் நொண்டியை கொண்டு வருவார். நோ நோ நோ, ஹீ வில் கிவ் யூ த பெஸ்ட். ஹல்லேலூயா. பெஸ்ட்டை தான் உங்களுக்கு தருவார், ஒஸ்ட்டை தரமாட்டார். நீ அவரை பிடி, அவர் உனக்கு பெஸ்ட்டாக தருவார். அழகான ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்தார்னா அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. சாலமோனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார், ஆபிரகாமுக்கு சொன்னதை ஆண்டவர் நிறைவேற்றினார். ஒரு பெண்ணை குறித்து வேதத்தில் நம்ம பார்க்குறோம், வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தேவையோடு கூட இருந்த ஒரு பெண். ஆனால் அந்த தேவை இருந்தால் கூட மனரம்யமாக வாழ்ந்தா. அவளை குறித்து ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 4 சொல்லப்பட்டிருக்குது, 16-17 வசனங்களை வாசியுங்கள். ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அழைத்து கொண்டிருப்பாய். இந்த சம்பவம் ஒரு பெண்ணை குறித்து சொல்லுது. அவள் ஒரு நல்ல ஒரு குலத்தை சேர்ந்த ஒரு பெண், வாழ்க்கையில் மிகப்பெரிய தேவை. என்ன இல்லை அவளுக்கு? என்ன இல்லை? குழந்தை இல்லை. குழந்தை இல்லைன்னா முகத்தில் இருக்கிற அழகும் என்ன செஞ்சிடும்? போயிடும். ஏன் தெரியுமா? துக்கத்தினால. ஆனால் தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவருங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். தீர்க்கதரிசி கேட்குறான், உனக்கு என்ன வேணும்னு. அவ சொல்கிறான், என் ஜனத்தின் நடுவே நான் எப்படி இருக்கிறேன், சுகமாய் குடியிருக்கிறேன். ஐயோ, எனக்கு அந்த ஆன்சர் ரொம்ப ஆச்சரியப்பட வச்சது. நம்ம சொல்லுவோமா, ஐயோ ஐயா கேட்குறீங்க, எனக்கு இத்தனை வருஷமாக பிள்ளை இல்லை, உலகமே என்ன நிந்திக்குது, என் புருஷனும் என்ன நிந்திக்கிறார், எங்கள் மாமியாரும் நிந்திக்கிறாங்க, அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே போடுவோம் நம்ம பெண்கள்னா. அந்த பொண்ணு சொல்கிறா, என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். அப்போது எல்லா தேவைகளுக்கு மத்தியிலும் மனரம்யமாக வாழ்கிறது ஒரு ஆசீர்வாதம். எல்லா நெருக்கங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவருக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறது ஒரு பெரிய பிளஸ்ஸிங். இவ அப்படிதான் இருந்தால், ப்ராஃபட் சொல்கிறாரு, ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக சொல்கிறார். எனக்கு யோசித்தேன், இவர் எப்படி இவ்வளோ தைரியமாக சொல்லுவாருன்னா, ப்ராஃபட்ஸுக்கு இரவு வேளைகளிலே தேவன் பேசுவார், ராத்திரியில் பேசுவார், மறுநாள் என்ன நடக்கும் அப்படிம்பது. தீர்க்கதரிசிகள்கிட்ட அப்படி தான் பேசுவார், பல உதாரணம், அதெல்லாம் எடுக்க நேரம் இல்லை. ஸோ ராத்திரி கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்து, இந்த பெண்ணுக்கு நான் ஒரு குமாரனை கொடுக்க போகிறேன், எலிசா நாளை கூப்பிட்டு என்ன செய்ய சொல்லுன்னு சொல்லிட்டார். தேவன் சொல்லாததை சொல்லியிருந்தா இவர் பயந்துக்கிட்டே வருஷமெல்லாம், ஆண்டவரே எப்படியாவது அந்த பெண் கருத்தரிக்க உதவி செய்யும், நான் சொல்லிட்டேன் ஆண்டவரே. இல்லை, ஆண்டவர் சொன்னது தான் நடக்கும், சொல்லாதது நடக்காது. இங்கே ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாயின்னு சொன்னார். அடுத்த வசனம் அழகாக சொல்லுது, அந்த ஸ்திரீ கர்ப்பந்தரித்து எலிசா தன்னோட சொன்ன, சொல்லுங்க கேட்குறீங்களா வசனத்தை, சொன்னபடியே ஒரு குமாரனை என்ன செய்தாளாம், கர்ப்பந்தரித்தாள், குமாரனை பெற்றாள் அப்படின்னு இருக்கு. எலிசா சொன்னபடி, தேவன் சொன்னபடி, வாக்கினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்று. ஒரு பெண்ணுடைய தேவையை
அந்தரங்க தேவையை கூட சந்திக்கிறதுக்கு ஒரு உண்மை உள்ள ஒரு தேவன் இன்னைக்கு உங்கள் தேவையை சந்திக்க மாட்டாரா? உங்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய தேவை, நீங்கள் அந்த தேவைக்கு மத்தியில் தான் இன்றைக்கி ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஒருவேளை உள்ளே அழுதுகிட்ருக்கிறீங்க, வெளியே சிரிச்சிட்ருக்கிறீங்க, ஆனால் வேதம் சொல்லுது உனக்கு நான் சொன்ன வாக்கின்படியே உனக்கு நான் அதை நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறேன். ஹாலல்லூயா. வாக்கினால் சொன்னதை கரங்கள் நான் நிறைவேற்றுவேன். இந்த தேவைக்காக நீங்கள் எப்போ ஜோம் பண்ணீங்க, என்ன கேட்டீங்க, கர்த்தர் என்ன வார்த்தை கொடுத்தாரு எல்லாத்தையும் மறந்துடாதீங்க. போங்காண்டவரே சொல்லி சொல்லி எனக்கு சோர்வாக இருக்குது, இல்லை விட்டுறாதீங்க, நிறைவேற்றுவீங்கப்பா, நிச்சயம் செய்வீங்கப்பா, அது நடக்கும்னு விசுவாசிக்கிற ஆண்டவரே. வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். நான்காவதாக இன்னொரு மனுஷனுக்கு ஆண்டவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார். அவன் ஒரு தொழில் செய்கிறவன், அந்த தொழிலிலே அவனுக்கு மிகுந்த நஷ்டம். ஒரு நாள் நஷ்டம்னா அப்படி டெட் எண்ட் மாதிரி ஆயிடுச்சு. அவன் சோர்ந்து போனவனாய் நிற்கும் பொழுது ஆண்டவர் இயேசு அவனை சந்திக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5 உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், 5 வசனத்தை வாசியுங்கள். ராத்திரி எல்லாம் மீன் பிடிச்சாங்க. அவங்க வந்து பெஸ்ட் ஃபிஷர்மேன், அவங்களுக்கு தெரியும் எங்கே மீன் கிடைக்கும், எங்கே வலையை போட்டால் மீன் அகப்படும், ரொம்ப நல்லா தெரியும். வருஷக்கணக்காக மீன் பிடிச்சவங்க. ஆனால் அன்னைக்கு ராத்திரி அவங்களுக்கு ஒன்றுமே அகப்படலை, வலையெல்லாம் அலசிட்டு ரொம்ப சோர்வோடு உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு வருகிறார், படகை கேட்கிறார், உட்கார்ந்து போதகம் பண்ணுகிறார். பண்ணி முடிச்சுட்டு ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? ஆழத்திலே தள்ளி கொண்டு என்ன செய்யுங்க, வலையை போடுங்கள் அப்படின்னு. பேதர் யோசிச்சிருப்பா, இப்போ தான் ஆண்டவரே அங்கேருந்து வந்தேன், எனக்கு இந்த கடலெல்லாம் அத்துப்படி ஆண்டவரே, எங்கே மீன் இருக்குன்னு தெரியும், எங்கே வலை போடணும்னு தெரியும். நீங்கள் வந்து புதுசாக, நீங்கள் ஒரு தச்சர் மகன், நீங்கள் இப்போ புதுசாக வந்துட்டு எங்கே போட சொல்கிறீங்க, ஆழத்தில் போட சொல்கிறீங்க. சில வேளைகளில் காட்ஸ் பிளஸ்ஸிங்கை நம்முடைய இன்டலெக்சுவலாக நினச்சா வாக்குத்தத்தை நிறைவேறாது. சில சமயம் பேதைகள் போல விசுவாசிக்கணும் கடவுளுடைய வார்த்தையை. எப்படி விசுவாசிக்கணும்? முட்டாள் போல விசுவாசிக்கணும். நான் எப்போவுமே சொல்லு, ஒன்றுமே தெரியாத பேதைகளை போல ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்க பாருங்கள். அவங்க வாழ்க்கையில் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். ரொம்ப ஞானிகள் மாதிரி யோசிச்சுட்ருப்பாங்க பாருங்கள், ஒன்றும் நடக்காது. நான் சொல்கிறேன், பேதையை போல விசுவாசிக்க, ஆழத்தில் தள்ளி கொண்டு வலையை போடுப்பான்னா, ஆழத்தில் தள்ளி கொண்டு போட்டாங்க, வசனம் சொல்லுது வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடிச்சி அவங்க போட்டும் நிறைஞ்சது, பக்கத்தில் உள்ளவங்க போட்டையும் கூப்பிட்டு அந்த போட்டும் நிரம்பத்தக்கதாக ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில் எது குறைவுபட்டு போயிருக்குது, எதை முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி பார்த்து ஒன்றுமே இனிமேல் நடக்கவே நடக்காது நீங்கள் நினச்சி உட்கார்ந்துருக்கிறீங்க, இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், என் வார்த்தையின்படி முயற்சி எடு. சில காரியங்களுக்கு சில ஃபெய்த் ஸ்டெப் எடுக்கணும். விசுவாச முயற்சியை கர்த்தருடைய வசனத்தின்படி எடுக்கும் பொழுது நீங்கள் நினச்சி கூட பார்த்துறாத அளவு 2 நிறைய நிரப்புவதற்கு ஒரு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆழத்தில் வலையை போடுனாரு, மீன் அகப்படுனாரு, போட்டாங்க, வலை கிளியத்தக்கதாக. ஆண்டவர் அள்ளி கொடுக்கிறவரா கிள்ளி கொடுக்கிறவரா? நம்ம நினைக்கிற கிள்ளி கிள்ளி கொடுப்பாருன்னு, நம்ம பிள்ளைங்கிட்ட ஏதாவது சாப்பிட்டுட்டு செல்லும், அம்மா கொஞ்சம் கொடுனா அதை இவ்வளோட்டு கிள்ளி கொடுக்கும், எனக்கு கொடுக்காது, மீதி கையில் வச்சுக்கோ. ஆண்டவர் அப்படி கிடையாது, அவர் கொடுத்தாருனா அள்ளி அள்ளி கொடுப்பார். எப்படி கொடுத்தாரா? வலை கிழிந்து போகத்தக்கதாக. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தான் ஒரு ஆண்டவர் இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு அழைத்து கொண்டு வந்தார். ஹாலலூயா. உங்கள் வலை நிரம்பும், உங்கள் வீடு நிரம்பும், உங்கள் கூடை நிரம்பும், உங்கள் மாப்பிசுகிற தொட்டி நிரம்பும். பணம் இல்லை இல்லைன்னு சொல்கிறீங்களே, உங்கள் பொக்கிஷ பெட்டகத்தை ஆண்டவர் நிரப்புவார், உங்கள் பிள்ளைங்களை ஞானத்தால் நிரப்புவார், உங்கள் வீட்டை சமாதானத்தால் நிரப்புவார், உங்கள் குடும்பத்தை சந்தோஷத்தால் நிரப்புவார், உங்கள் சரீரத்தை சுகத்தால் நிரப்புவார். ஹாலலூயா. அவருடைய வார்த்தையை விசுவாசிங்க, வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்ற வல்லமையுடைய ஒரு தேவன். ஹாலலூயா. கடைசியாக ஒரே ஒரு சம்பவத்தை, ஒரே ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 13:33 வாசியுங்கள். இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தை
அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். எது சுவிசேஷம் தெரியுமா? இந்த பைபிளில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குதோ அத்தனையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அப்படின்னு நீங்கள் விசுவாசிக்கணுமா? அதுதான் காஸ்பல். என் ஆண்டவர் சாபத்தை மாற்றினார், ஆமாம் நான் அதை விசுவாசிக்கிறேன். என் ஆண்டவர் என் வியாதிக்காய் மறித்தார், ஆமாம் நான் அதை விசுவாசிக்கிறேன். என் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், என் துக்கங்களை சுமந்தார், ஆமாம் நான் அதை விசுவாசிக்கிறேன். இயேசு சிலுவையில் எதெல்லாம் செஞ்சு முடித்தாரோ அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு நீங்கள் விசுவாசிச்சா அது நிச்சயமாய் நடக்கும். ஹல்லேலூயா. எப்படி நான் விசுவாசிக்க? முற்பிதாக்களுக்கு என்ன வாக்கு பண்ணப்பட்டதோ அதை அவர் பிள்ளைகளாகிய நமக்கு த்ரூ கிரைஸ்ட், யார் மூலமா? இயேசு மூலமா. சொல்லுங்க, யார் மூலமா? யாரோ ஒரு போதகர் மூலமா இல்லை, யாரோ ஒரு ஒரு தேசத்தின் அதிபதியின் மூலமா இல்லை, இயேசு மூலமா. நீங்க கேட்க, அப்பா நான் உங்க பிள்ளைப்பா, முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தெல்லாம் ஜீசஸ் மூலம் எனக்கு வருதுன்னு சொல்கிறீங்கல்ல, இந்த வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன். அப்போ தேவன் உங்களுக்கு பேசுகிற வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசிக்கும் போது வாக்கினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதுக்கு தன்னுடைய குமாரனையே பலியாக கொடுத்துட்டார். இயேசுவையே பலியாக சிலுவையில் ரத்தம் சிந்த அனுப்பிட்டார். இயேசுவையே பரிகார பலியாய் கொடுத்து உங்கள் சாபங்களெல்லாம் உடைச்சி, உங்கள் தரித்திரங்களெல்லாம் உடைச்சி, சமாதான குறை நீங்க ஆசீர்வாதமா வாழணும்னு பிதா திட்டம் பண்ண இதைத்தான் உலகத்தில் உள்ள மக்களுக்கு போய் காஸ்பலா சொல்லணும். என்ன சொல்லணும்? நீ இயேசுவை உள்ளத்தில் ஏத்துக்கிட்டா இயேசுவை விசுவாசிச்சா உன் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இதெல்லாம் செய்வார், பாவத்தை மன்னிப்பார், வியாதியை நீக்குவார். இதுதான் சுவிசேஷம். உனக்கு நன்மை செய்வார், உன் வீட்டில் சமாதானம் வரும். இயேசு இல்லாத ஒரு சுவிசேஷத்தை சொல்லவே சொல்லாதீங்க. எந்த காஸ்பலானாலும் இயேசு தான் மையமாக இருக்கணும், இயேசுவின் சிலுவை தான் மையம
பவர்ஃபுல்லாக இருக்கும். வாக்கினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்ற வல்லமையுள்ள இன்றைக்கு இந்த திருச்சபைக்கு என்னென்ன தேவன் வாக்கு பண்ணினாரோ அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார். ஆலயத்தை கட்டுவாய் என்று தாவீதுக்கு சொன்னார், நிறைவேற்றினார். ஒன்று ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன், உனக்கு தேசத்தை தருவேன் ஆபிரகாமுக்கு சொன்னார், ஆண்டவர் நிறைவேற்றினார். ஒரு பெண் பிள்ளை இல்லாமல் இருந்தால் ஒரு பிராண உற்பத்தி காலத்திடத்தில் குமாரன் கிடைக்கும்னு சொன்னார், நிறைவேற்றினார். ராம் முழுவதும் எதுவுமே அகப்படாமல் மிக துக்கத்தில் இருந்த ஒரு தேவ மனுஷனுக்கு வலை கிளியிற மாதிரி கொடுத்துட்டு எல்லாம் கொடுத்துட்டு கூப்பிட்டார் ஊழியத்துக்கு. உங்களில் கூட சிலருக்கு ஓவர் ஃப்ளோயிங்காக கொடுத்துட்டு போதும் போதும் வா இனிமே என் ஊழியத்தை வந்து செய்யின். பாருங்கள், பிள்ளைகள் இல்லாத போது பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை பிள்ளை இல்லைம்பாங்க. பிள்ளை வந்துட்டால் என்ன செய்யணும், பிள்ளையை கொஞ்சதுலேயே நேரம் போகக்கூடாது, பிள்ளையும் கொஞ்சுங்க. போய் பிள்ளை இல்லாதவங்களுக்கு ஏசு எனக்கு குழந்தை கொடுத்த மாதிரி உனக்கும் தருவாருன்னு போய் சொல்லணும். சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தால் அப்புறம் அடுத்த ஆசீர்வாதம் வராது. ஸோ நல்லா படிக்கிற பிள்ளைங்க உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் ஏசு உனக்கும் தருவார் அப்படின்னு சொல்லணும். நம்ம பெற்ற நன்மைகளை மற்றவங்களுக்கு சொல்லணும். சொல்லாமல் அடுத்த ஆசீர்வாதத்துக்கு நேராக போனால் அந்த பிளஸ்ஸிங் என்ன செய்யாது, வராது. நன்மைகளை பெற்ற நீங்கள் இந்த உலகத்தில் கொஞ்சம் வெளியே பாருங்கள், எவ்வளோ பேருக்கு வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, எவ்வளோ குடும்பங்களில் பிரச்சனைகள். இரவு நேரங்களில் குடித்து விட்டு புருஷன் வெறித்து வந்து குடும்பத்தில் நடத்துகிற அட்டகாச செயல்களெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் உள்ள சொல்லணும், எனக்கு சமாதானத்தை கொடுத்த ஆண்டவர் இந்த குடும்பத்துக்கும் தரணும்ப்பா, நான் போய் சொல்ல போகிறேன்ப்பா. இந்த இடத்துல நான் வந்து சொல்ல முடியாது, நீங்கள் தான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். வாக்கினால் சொன்னதை கரங்களில் தான் நிறைவேற்றுவார். எல்லாரும் முழங்கால் படியிடலாமா, ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. வாயை திறந்து நன்றி சொல்லுங்க. அப்பா, எனக்கு சொன்ன எல்லா வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்ற வல்லமையுடைய தேவநாயகர் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. தாவீதுக்கு வாக்கினால் உரைத்ததை அவருடைய குமாரனாகிய சாலமோனுக்கு கரங்களினால் நிறைவேற்றினீர் ஆண்டவரே. ஒரு தேவாலயத்தை கட்டி முடிக்க அனுக்கிரகம் செய்தீர். அதே போல ஆண்டவர் உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் எதை எதை ப்ராமிஸ் பண்ணீங்களோ, எது எது கட்டப்படும் என்று சொன்னீங்களோ, அவைகள் எல்லாம் கட்டப்படுவதாக என்று உடைய அடியால் ஜெபிக்கிறேன். குடும்பங்கள் கட்டப்படுவதாக, வாழ்க்கை கட்டப்படுவதாக, பிள்ளைகளின் எதிர்காலம் கட்டப்படுவதாக, இயேசுவே இந்த திருச்சபை கட்டப்படுவதாக, இவர்களுக்கென்று சொந்தமான கட்டிடத்தை தேவன் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். வாக்கினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்ற வல்லமையுடையவராய் நீர் இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரம். என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னீங்களே ஆண்டவரே. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி
மகிழ்த்தியாவார்கள் சொன்னீங்களே ஆண்டவரே, இரட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. உங்க வார்த்தையை நான் உடைய சன்னிதானத்தில் நினைவு கூறுகிறேன் ஆண்டவரே, நினைப்பூட்டுகிறேன் ஆண்டவரே. வாக்கினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்ற வல்லமையுடையவராக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. நிச்சயமாய் ஆண்டவர் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஒரு சிலருடைய வாழ்க்கையில் இந்த வருஷம் முடிவதற்குள் தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறுவதை உங்க சொந்த கண்கள் காணும். அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்கள் காணும். தேவன் உனக்காய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் மகளே, தேவன் உனக்காய் கிரியை செய்கிறார் மகனே. நிச்சயமாய் தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறும். பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. ஹாலலூயா, ஹாலலூயா. அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, நல்ல காலை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நம்முடைய வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்ற வல்லமையுடையவர் நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே இந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் வந்திருக்கிற திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்தாருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவருக்காய், தலைவிக்காய், பிள்ளைகளுக்காய் நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நன்மைகள் வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். வாலிப பிள்ளைங்க வாழ்க்கையில் உம்முடைய வார்த்தைகள் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்ப்பத்தின் கனிக்காய் ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் இந்த ஆண்டு நினைத்து ஒரு கர்ப்பத்தின் கனியை தருமடியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. விசேஷமாய் ஆண்டவரே சபையை நடத்துகிற அருமையான உம்முடைய ஊழியக்காரிக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே கெங்கிரையா சபைக்கு ஊழியக்காரியாய் இருந்த பெபேயாளை போல உம்முடைய மகளை இந்த சபைக்கு ஊழியக்காரியாய் வைத்திருக்கிறீரே. அழைத்தவரே, அபிஷேகித்தவரே, நீ நடத்த உண்மையுள்ளவர் நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. இந்த மகளுக்கு வேண்டிய எல்லா சகாயங்கள் வருவதாக, எல்லா உதவிகள் வருவதாக. பிள்ளைகளும் சபையாரும் பக்க துணையாய் நிற்பார்களாக. இவர்களுக்கு உதவி செய்கிறவர்களை எழுப்பும், இவர்களுக்காய் ஜபிக்கிறவர்களை எழுப்பும், சபையிலே உத்தமர்களை எழுப்பும், ஜபிக்கிறவர்களை எழுப்பும், கொடுக்கிறவர்களை எழுப்புங்க ஆண்டவரே, ஆலோசகர்களை எழுப்புங்க, நேசிக்கிற முதியோரை எழுப்புங்க, உழைக்கிற வாலிபர்களை எழுப்புங்க, சபையை நிரப்புகிற பிள்ளைகளை எழுப்பும்படியாய் ஜபிக்கிற ஆண்டவரே. இந்த சபை மந்தை பெருகுவது போல பெருகட்டும் என்று அடியாள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். திருப்பாதத்தில் விழுந்து உமக்கு நன்றி சொல்கிறேன். இந்த திருச்சபைக்கு நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்ற வல்லமையுடையவராய் இருக்கிறதற்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். சகல துதி கனம் மகிமை உங்களுக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.